முக்தி மிஷன் ஆதரவற்ற பெண்களின் அடைக்கல பட்டணம் இது. திக்கற்ற பெண்களின் உறைவிடம், தேவதாசிகளின் தெய்வீக நிலையம். இந்திய நாட்டின் வரலாற்றில் சுமார் 150 வருடங்களுக்கு முன் குழந்தை திருமணம் நடைமுறையில் இருந்தது. இளம் வயதில் கணவர் மரித்துவிட்டால் மனைவி தீயில் எரித்து கொல்லப்படும் துயரச் சம்பவம் நிகழ்ந்து கொண்டிருந்தது. பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது. தாழ்ந்த குல சாதியினர் மிகவும் இழிவுபடுத்தப்பட்டனர். இந்நிகழ்வுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க ஆண்டவர் ஒரு விடுதலை போராட்ட வீராங்கனையை தெரிந்தெடுத்தார். அவர்தான் பண்டித ராமாபாய். இளம் வயதிலேயே பல இன்னல்களை வாழ்வில் அனுபவித்திருந்தாலும் அவைகளை பொருட்படுத்தாது சமூக தீமைகளை வேருடன் அகற்ற தன்னை அர்ப்பணித்தார். பூனாவில் சாரதா சதன் என்ற அமைப்பை ஏற்படுத்தி ஒதுக்கப்பட்ட இந்திய விதவைகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கொடுத்தார். அப்பெண்களுக்கு கைத்தொழில்களை கற்றுக் கொடுத்தார். தேவதாசி முறைகளை அகற்ற பாடுபட்டார். இதனால் இந்து பூசாரிகள் ராமாபாயின் விரோதிகளாக மாறினர். சமுதாய கொடுமைகளுக்கு எதிராக பல நூல்களை எழுதினார். வாழ்வில் சறுக்கி விழுந்த பெண்களுக்கு அடைக்கலம் கொடுத்த இந்திய பெண் இவர். இந்தியாவிலேயே முதன் முதலாக பாலர் பள்ளியையும் ஆரம்பித்தார். கண்ணொளி இழந்தவர்களுக்கு பிரெய்லி எழுத்து முறையை கற்றுக் கொடுத்தார். பண்டித ராமாபாய் ஜபத்தையே தனது சக்தி நிலையமாக கொண்டிருந்தார். மராட்டிய மொழியில் வேதாகமத்தை தந்து ஆயிரம் ஆயிரம் பெண்களின் வாழ்வில் ஒளியேற்றினார். அடைக்கலமற்றோரின் அன்னையான ராமாபாய் April 5, 1922 நிலையான அடைக்கலத்தில் பிரவேசித்தார். கிறிஸ்துவின் அன்பினால் மாபெரும் பணிகளை செய்ய ஆயத்தமா? அவர் சொல்கிறார், என்னை பயன்படுத்தியவர் உன்னையும் பயன்படுத்த வல்லவர்.